வணக்கம். சற்றமனுகளின முக்கிய தகவல். தமிழகம் முழுவதும் இன்று முதல் முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளதால் புதிய கட்டுப்பாடுகள் புதிய அறிவிப்புகள் தற்போது வெளியிட்டுள்ளன. அதன்படி எதற்கு தடை, எதற்கு அனுமதி, என்னென்ன புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டாங்க எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்தலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்கு இதே போன்ற தமிழக அரசு பற்றியும் தற்போது முழு ஊரடங்கு பற்றி முக்கியமான விவரங்கள் உடனே கொண்டு தேவைன்னா நம்மளோட சேனலில் கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் டெய்லி போகிற வீடியோ உங்களுக்கு அவசியம். இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசிக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் கொரோனா மீண்டும் அசுர வேகம் எடுத்து பரவி வருகிறது. இதனை கட்டுப்படுத்த தமிழக அரசு பல்வேறு கட்டுப்பாடுகள் நீடிக்கப்பட்டு வருகின்றன. அதன்படி ஒரு பகுதியாக தினமும் இரண ஊடங்கு மற்றும் ஞாயிற்றுக்கிழமை முழு ஊடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதனை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதன்படி நேற்று இரவு முதல் திங்கட்கிழமை காலை 5 மணி வரை முழு ஊடங்கு. இந்த ஊடங்கு காலத்தில் கடைபிடிக்க வேண்டிய கட்டுப்பாடுகள் தமிழக அரசு அறிவிக்கப்பட்டது. அதன்படி ஞாயிற்றுக்கிழமையான இன்று காலை 6 மணி முதல் 10 மணி வரையிலும், மதியம் 12 மணி முதல் 3 மணி வரையிலும், மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் உணவகங்கள் தற்போது செயல்பட அனுமதி. பார்சல் சேவைகளுக்கு மட்டும் அனுமதி. தனியார் வாகனங்கள், கார், ஆட்டோ அனுமதி கிடையாது என கூறப்பட்டது. 50% பணியாளர்களுடன் பொது போக்குவரத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது. வழிகாட்டு தலங்களுக்கு பக்தர்கள் செல்ல அனுமதி கிடையாது என தற்போது கூறப்பட்டுள்ளது. மெட்ரோ ரயில் சேவை முற்றிலும் ரத்து செய்யப்படும். பொழுதுபோக்கு பூங்காக்கள், கடற்கரை செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய சேவைகளுக்கு மட்டும் ஞாயிற்றுக்கிழமையான இன்று அனுமதி வழங்கப்படும். பெட்ரோல் பங்குகள் 24 மணி நேரமும் செயல்பட அனுமதி வழங்கப்பட்டது. கேளிக்கை சார்ந்த அனைத்து செயல்பாடுகளுக்கும் தற்போது தடை விதிக்கப்பட்டது. மதுபான கடைகள், மொபைல் கடைகள் உள்ளிட்ட அத்தியாவசிய மற்ற கடைகள் அனைத்தும் தடை செய்யப்பட்டுள்ளது. இதனை தேவையான ஏற்பாடுகள் செய்யப்படும் என தமிழக அரசு தற்போது கூறப்பட்டது. விதிகளை மீறி செயல்படும் மக்களுக்கு தற்போது அபராதம் மற்றும் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என தற்போது தமிழக அரசு கூறப்பட்டது. தமிழகத்தில் மீண்டும் 24,000 கடந்துள்ள கொரோனா பாதிப்பு மீண்டும் 30,000 நெருங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் தமிழகத்தில் மீண்டும் கடுமையான கட்டுப்பாடுகள் நீடிக்கப்படும் என கூறப்பட்டது. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தமிழகத்தில் மீண்டும் முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட மாட்டாது என கூறப்பட்டுள்ளார். அதே போன்று தமிழகத்தில் முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட மாட்டாது. தமிழகத்தில் மீண்டும் கடுமையான கட்டுப்பாடுகள், கடைகள் திறக்கப்படும் நேரங்கள் மாற்றப்படலாம், கடைகள் திறக்கப்படும் நேரங்கள் குறைக்கப்படலாம் என கூறப்பட்டது. மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.